வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒன் ஸ்டாப் நம்மளுடைய தேர்ட்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து அதோட ஒரு எண்டுக்கு நம்ம வந்துட்டு இந்த பீரியட்ல வந்துட்டு லாஸ்ட் வீக்லலாம் வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக ரொம்ப கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க உங்கள் வெயிட் லாஸ் வந்து நல்லாவே திரும்ப அக்ரிவேட் ஆகிட்டு ஸ்பீடப் ஆகி நடக்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு நான் முன்னாடியே போட்டிருந்த மேஜிக் வெயிட் லாஸ் ட்ரிங்குன்னு ஒன்று இருக்குது லைக் ஜீரகம் சோம்பு அப்புறம் வந்து ஓமம் சேர்த்து கலந்து குடிக்கிற ஒரு ட்ரிங்க்கு அதுக்கப்புறம் இப்போ நான் போட்டிருந்த ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் மார்னிங் குடிக்க வேண்டிய ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் இதையும் நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ரெகுலராக அதுக்கப்புறம் நம்மளோட ஹாட் வாட்டர் தெரப்பி இதெல்லாமும் சேர்ந்து நீங்கள் அதோட சேர்ந்து நம்ம டயட் சாட்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இன்னுமே நல்லா வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அண்ட் என்னோட ரீசெண்ட் வீடியோவில் வந்து நான் ஒரு ஃபைவ் டிப்ஸ் அதை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் வெயிட் லாஸை வந்து நம்ம எப்படி வந்து எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணணும் எந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணினா வந்து வெயிட் லாஸ் வந்து தடைப்பட்டு போயிருக்கிறது வந்து திரும்ப ஸ்டார்ட் சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கு அண்ட் உங்களோட வெயிட் லாஸுமே நல்ல திரும்பவும் வந்து நல்லபடியாக நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் இப்படி கமெண்ட் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அண்ட் அந்த விதத்தில் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறதும் ஒரு எக்ஸலண்ட்டான வெயிட் லாஸ் ட்ரிங்கு தாங்க இதுக்கு பேர் வந்து பயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்க வேண்டிய ஒரு ட்ரிங்கு தான் இந்த ட்ரிங்கு இந்த ட்ரிங்க்கை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப சுலபமானது வீட்டிலே நம்ம பண்ணிக்கலாம் அண்ட் இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா யூஸ்வலா வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளுடைய சிறு குடலில் இருக்கக்கூடிய குட் பேக்டீரியாவோட குரோத்தை வந்து அதிகரிக்கும் இது எதுக்காகனா நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய டைஜஷன் சூப்பராக நடக்கும் அது போக உங்களுடைய அந்த சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் எல்லாம் உங்க உடம்புல நல்லா அப்சார்ப் ஆகணும்னாலும் இந்த குட் பேக்டீரியா வந்து ரொம்பவே பல விதத்தில் ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சில டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் லைக் உங்களுக்கு ப்ளோட்டிங் இல்லைன்னா வந்து வாய்வு தொல்லை இருக்குது ரொம்ப கேஸ்ட்ரிக்காக இருக்குது அசிடிட்டி இருக்குது இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே கூட இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரீபயோட்டிக்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் யூஸ்வலி ஃபர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்மளுக்கு வந்து ரொம்ப சுலபமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் அதுக்கப்புறம் தோசை மாவு இதெல்லாம் புளிக்க வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது அதுக்கப்புறம் ஊருகா அந்த வெரைட்டிஸ் எல்லாமே கூட ப்ரோபயோட்டிக்கில் சேரும் இதெல்லாம் நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அண்ட் இந்த ப்ரீபயோட்டிக் எதுக்கு அப்படின்னா நீங்கள் எவ்வளோதான் அந்த ப்ரோபயோட்டிக் சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ட்ரிங்க்கை நீங்கள் குடிச்சிட்டு சாப்பிடும்போது உங்கள் டைஜஷன் இன்னும் நல்லா இருக்கும் அண்ட் அது மட்டும் கிடையாது இப்போ நான் சொல்ல போகிற இந்த ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் வந்து உங்களை ஃபுல்லாக வச்சுக்கும் உங்களுடைய சாப்பிட்ற குவாண்டிட்டி இருக்கு அந்த அளவையும் வந்து கம்மி பண்ணுறதுக்கு நல்லாவே உதவும் இது வெயிட் லாஸ்க்கும் பல விதத்தில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால உங்கள் டயட் சார்ட்டோட சேர்த்து இந்த ட்ரிங்க்கையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க இந்த ட்ரிங்க் எப்பெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கணும் அண்ட் ஒரு வேலை இல்லைனா ரெண்டு வேளை குடிக்கலாம் எஸ்பெஷலி நீங்கள் வெளியில் போகிறீங்க இன்னைக்கு நீங்கள் ஹெவியாக சாப்பிட்றீங்க இல்லைனா சப்போஸ் உங்கள் நைட்டு டின்னருக்கு வெளியில் போகிறோம் நம்ம வெளியில் ஹோட்டல்லலாம் சாப்பிட்றோன்னா அங்கே இருக்கிற அந்த ஆயிலையோ இல்லைனா அவங்க யூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட்ஸையோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்கு குடிக்கிறத வச்சுக்கோங்க நீங்களே வந்து தொடர்ந்து குடிச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் உங்களோட வெயிட் லாஸ்லேயும் நல்லாவே ஒரு ப்ரோக்ரஸ் தெரியறதை உங்களால் உணர முடியும் இந்த ட்ரிங்க் எப்படி பண்ணணுன்றது சொல்லிடுறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிங்க் தாங்க இப்போ பார்க்குறீங்க இல்லையா இதுக்கு பேர் வந்து சில்லியம் ஹஸ்க் இல்லைனா இசப் கோல் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஜென்ரலாகவே வந்து நம்மளோட சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைன்லேயும் இது கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஒரு தவிடு மாதிரி ஒரு பொருள் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் வாட்டரில் இந்த இசப் கோல் வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டு கலக்கிக்கோங்க கூடவே வந்து உங்களுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் ஒத்து வருது எந்த அல்சர் இஷ்யூஸோ இல்லை ஆசிடிட் இஷ்யூஸ்லாம் இல்லை நீங்கள் ஜென்ரலாக ஆப்பிள் சிடர் வினிகர் ட்ரிங்க் குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் டு ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உங்களுடைய அளவை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி இது ரெண்டையும் போட்டு கலந்துக்கோங்க கலந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த வாட்டரை ஃபுல்லாக அதை அப்சார் பண்ண ஆரம்பிக்கும் அந்த டயத்தில் அந்த ட்ரிங்க் அப்படின்னு நீங்கள் குடிச்சிடலாம் தேவைப்பட்டதுன்னா இன்னொரு விஷயமும் நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம் அது என்னென்னா பட்டை தூள் பவுடர் நல்ல ஸ்ரீலங்கன் ரோல் அந்த சினமெண்ட் பவுடர் வாங்கிக்கோங்க ஒரிஜினலாக பார்த்து அதையும் வந்து ஒரு பிஞ்ச் மட்டும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம் எல்லா வேலைக்கும் அது போடணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா கொஞ்சம் சினமென் போட்டாலே போதும் நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஆல்சோ நம்ம பிளட் சுகர் லெவல்ஸையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு அந்த சினமென் ஹெல்ப் பண்ணும் அதனால ஒரு வேளை நீங்கள் போடும்போது அந்த சினமென்ட் பவுடரும் கூட சேர்ந்துக்கோங்க அதாவது மோஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம இந்த ட்ரிங்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம் ஸோ இந்த ட்ரிங்கை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிங்க இதை குடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்ற ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எப்படி இருந்ததுன்றதை என்னோட ஷேர் பண்ணுங்க கூடிய சீக்கிரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ சுஜாதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் வித் ஆல் யோர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஒன் ஸ்டாப் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஹிட் தட் பெல் ஐகான் ஃபார் நோட்டிஃபிகேஷன்ஸ் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மீ சுஜாதா